எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முனியப்பன். நான் திண்டுக்கல் மாவட்டம் வேளாண் பகுதியில் கொட்டியவாடி அப்படியே கிராமத்தில் சொல்றேன். நாடுமுறை குறிப்போல 180 போட்டேன். ஓவரால் ரேங்க் 8 கம்மனால் 5 சொல்றேன். முதல்ல நம்ம சார்ல நான் சென்ட்ரல் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. குறிப்பா நான் செல்வராஜ் சார் தான் நடத்தி சொல்லணும். அவர் சொன்ன மக்கள் ஃபாலோ பண்ணால் தான் எங்களோட மார்க் எடுக்க முடியுது. 2 கிளாஸ் சொல்லிட்டுருக்கேன். நான் எப்படி பாஸ் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல நான் என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்ற பழைய விஷயம்லாம் எடுத்து மாவட்ட பார்த்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும், பெயிலாக இருக்க. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் படிப்பேன், ஆனால் அந்த விஷயம் பண்ணவே மாட்டேன் முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம சார் சிவராஜ் சார் தான் சொன்னாரு, 1 மணி நேரம் படித்தாலும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி ரிவிஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரம் மாத்திரம் அப்படியே ஃபாலோ பண்ணேன். பாஸ் பண்ணினா தாண்டி இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது போல நான் சாருக்கு நான் நன்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்டர்ல கொடுத்த ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் எழுதுற நோட்ஸ், ஸ்கூல் மட்டும் படித்தேன். பிரைவேட் சென்டர் எழுதியதுமே நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்ல கொடுக்குற நோட்ஸ் தனித்தனியா முதல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ஒரு நோட் போட்டு எழுதுங்க. ஏன்னா நம்ம சென்டர்ல கொடுக்குற மாதிரி நோட்ஸ் எந்த சென்டர்லயே கொடுக்க மாட்டாங்க. பிரைவேட் சென்டர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம சென்டர்ல அது கிடையாது. நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி எடுத்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி நோட்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நோட்ஸ் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எந்த ஏரியால முதல்ல மார்க் போட்டுதான் முதல்ல பாருங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. நான் எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோம் அப்படின்றத முதல்ல பாருங்க. நான் சப்ஜெக்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே இந்த மாதிரி சீக்கிரமே பாஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா சும்மா இருக்கிறது கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கஷ்டமா நான் எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தான் தெரியும். நான் படிக்கிறத விட சொந்தக்காரன் எப்போ தாங்கவே முடியாது. சும்மா வந்தாருன்னா வீட்டில் சும்மாவே இருக்கணும். நான் என் பையன் என்ன பண்ணுறா படிச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்பா போனால் என் ஃபேமிலிக்கு போனால் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட அப்பா, அதுக்கப்புறம் என்னோட அம்மா, அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கை. போன குரூப்பில் எனக்கு 1 மார்க்ல போச்சு, 1 கொஸ்டின்ல போச்சு எனக்கு. அதாவது நான் இதே மாதிரி 2 எக்ஸாம் நான் 1 கொஸ்டின்ல ஃபெயில் ஆகிருக்கு. முன்னாடி நடந்த விஏஓடு பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின்ல போச்சு. ஸோ ஃபெயில் ஆகிற பற்றி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நினச்சி சொல்லிக்கிறேன், அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சு படிக்க பாருங்க. நான் 5 மணிக்கு தான் எந்திரிச்சிருவேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே படித்து வச்சுருக்கேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கோம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடினா தயவு செஞ்சு படிக்கவே படிக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாரும் முடிச்சு வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். எக்ஸாம் வரப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால எக்ஸாம் பண்ண முடியும். எல்லாரும் நன்றி. இந்த பாபா பேரு உமாதேவி. போன பசங்க 2016 ஜூன்ல இருந்து அந்த தப்பு அடுத்த எக்ஸாம்ல பண்ணாம பாத்துறோம். அப்புறம் வந்து கரெக்டா
பிடிஎஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இப்ப நான் விவசாயம் பாக்குறேன். எனக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு, அதனால நான் விவசாயம் பண்ணி பாக்குறேன். ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில விவசாயம் மட்டுமே பார்க்கணும்னு நினைச்சா முடியாது. அதனால எல்லாரும் நல்லா படிச்சு நல்லபடியா இந்த வேலைக்கு போய் அதுக்கு பிள்ளைபடி எல்லாருக்கும் விவசாயம் பார்க்கறது கத்துக் கொடுங்க. விவசாயம் நீங்க எல்லாம் வேலைக்கு போனீங்கன்னா, படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா விவசாயத்தை ஒழுக்குவீங்க. எல்லாம் படிச்சுட்டு நல்லபடி வேலைக்கு. நான் வந்து அவினாஷி திருப்பூர், அவினாஷி திருநாவுக்கரசுங்க. 179 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓவரால்ல 14, கம்யூனிவல்ல பிசியில 9வது ரேங்க்குங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி என்னன்னா, இங்க கொடுக்குற மெட்டீரியல், இங்க கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ், சார் சொன்னது, இந்த டேபிளர் காலத்துல இருந்து இந்த கொஸ்டின் இப்படி வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கேள்வி இப்படி கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸாமுக்கு இந்த புக்கை பார்த்துக்குங்க, இந்த ஆர் எஸ் அகர்வால் இந்தந்த சாப்டர் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்லா சொல்லுவாங்க. அந்த டாபிக்கு அதே மாதிரி சயின்ஸு எல்லாமே நீங்க சொன்னதை தான் படித்தோம். அதே மாதிரி நல்ல ரிசல்ட் எடுத்துருக்குறோம். வருங்காலத்தில் நீங்களும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அப்புறம் இந்த இவங்க சொல்கிற வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க. வர இந்த முறை இல்லாட்டியோ வருங்காலத்தில் குரூப் 2 குரூப் 1ல வருது, அதில் எல்லாரும் சக்ஸஸ் பண்ணி எல்லாரும் எங்களை மாதிரி வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாரர்களுக்கு நன்றி. ஓகேங்களா? அவங்களோட பிளஸிங்ஸ் இல்லாமல் எல்லாம் யாரும் வந்துருக்க முடியாது. நன்றி அனைவருக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் வந்து செல்வகுமாருங்க. நான் திருப்பூர்லேருந்து வர்றேன், திருப்பூர்லேருந்து வர்றேன். நான் வந்து 177 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓவரால் ரேங்க்ல வந்துட்டு, ஓவரால என்னோட ரேங்க் வந்து 33. நான் வந்து எம்பிசி கம்யூனிட்டி, என்னோட கம்யூனிட்டியில் வந்து 12வது ரேங்க் எடுத்திருக்கேன். அதனால் சாரு நான் இது இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இந்த சாரு எல்லாம் தான் காரணம். ராமமூர்த்தி சார் மேக்ஸ் மனப்பாடம் பண்ண சொன்னால் நான் மனப்பாடம் பண்ணுவேன். சார் மேக்ஸ் போட சொன்னால் நான் போடுவேன். அதே மாதிரி சயின்ஸ் சார் சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அங்கே போயிட்டு நம்ம பதற்றத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த ஷார்ட் கன்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வராது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்ம ஃப்ரீயாக மைண்டை வச்சிருக்கோமோ அவ்வளோ தூரம் தான் சார் சொன்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அது விக்ரம் சார் கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயமே நல்லா கை கொடுத்தது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் எடுத்து வச்சு அது புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி நல்லா படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ், பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரெல்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு என்ன, ஏன் போன குரூப் 4ல வந்துட்டு நான் வந்து 172 கொஸ்டின் தான் போட்டேன், என்னோட கம்யூனிட்டியில் வரல. அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணேன், ஏன் வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் ஏன் வரல அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணேன். மேக்ஸில் வந்துட்டு 16 கொஸ்டின் தான் போட்டிருந்தேன். அதுதான் என்னோட பெரிய ஃபால்ட்டாக இருந்தது. இந்த தடவை வந்துட்டு நான் அதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த சாப்டர்லாம் நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த தடவை படித்தேன். இந்தரா மேக்ஸில் வந்து 23 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறேன். நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டெல்லாம் இல்லை. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சீக்கிரமாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து பிஏ இங்கிலீஷுங்க, பிஏ இங்கிலீஷு வித் பிஎட்டு. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு மேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா சார் தான் காரணம். ரொம்ப நன்றிங்க சார். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தான். போன குரூப் 4ல நான் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு சொன்னேன் இது மாதிரிமா எனக்கு வரல அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி உனக்கு வரல அப்படின்னா நீ அந்த வேலைக்கு ஒன்றும் தகுதி ஆகலை, நீ தகுதிப்படுத்திக்கோ, நீ உன்னை தகுதிப்படுத்திக்கும் போது தான் நீ வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு எப்பவுமே மனசுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கும் வந்துட்டு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அவ்வளோதாங்க. வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. நாம் எடுக்கிற மார்க் வந்துட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு கேம் வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பின்னாடி ரேங்க் எடுத்துட்டோம், பின்னாடி லாஸ்ட் ரேங்க்ல இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருப்பாங்க. நம்ம கூட படித்தவங்கெல்லாம் நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. நாம் போய் பின்னாடி லாஸ்ட்டில் ப்ரொமோஷன் வராமல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளோட எய்ம் வந்துட்டு டு பி பிக். ஓகேங்களா? எய்ம் வந்து பிக்காக இருக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருக்கணும் நைம் எய்ம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஓரளவுக்காவது மார்க் வாங்க முடியும். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. என்னோடய பேர் தமிழ்மணிங்க, திருப்பூர்லேருந்து வர்றோம். நாங்கள் வந்து எல்லாமே ஒரே குரூப் தான், பழைய கலெக்டரேட்டில் வந்து படிச்சிருக்கிறோம். திருப்பூர் ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸில் மொத்தம் வந்து படித்து வந்து பார்த்தீங்கன்னா 65 பேர் படிச்சிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 பேர் செலக்ட், 170 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் செலக்ட். இதில் வந்து இங்கே வந்தவங்க வந்து ஒரு 15 பேர் செலக்ட், பாதி பேர் வரல. நான் வந்து ஓவரால் ரேங்க் வந்து 523, கம்யூனில் வந்து 273, 170 கொஸ்டின் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்கிறது என்ன பண்ணணும்னா, அதாவது டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் ஆட்டும் ஸ்மார்ட் ஒர்க் தான் பெஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது சிலம்பஸ் கையில் இருக்கணும்.
எந்த இது படிக்கலாம், குரூப் ஒர்க் ஆனாலும் சரி, நான் இன்டர்வியூ இருந்தாலும் சரி, குரூப் இன்டர்வியூ இருந்தாலும் சிலபஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். சிலபஸ் இருக்கிற டாபிக் வந்து புக்கில் எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, தேடி கண்டுபிடிங்க. அடுத்து படிக்கும்போது பழைய கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கணும். சப்போஸ் வந்து ஜாகிரபியில் வந்து ஏதாவது ஒரு ஆறுகள்னு ஒரு டாபிக் சிலபஸ் இருக்குதா, ஆறு வந்து என்னன்னா புக்கில் எங்கெங்க இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து நைன்த் புக் இயற்கை அமைப்பு அதுலேருந்து வரும், இல்லை டென்த் புக்கில் இருக்கிற இயற்கை அமைப்பு அந்த ஆறு படிக்கணும். அந்த ஆறு பேஸ் பண்ணி இருக்குது என்னென்ன நீர்மின் நிலையம், அதை பேஸ் பண்ணி என்னென்ன அணைக்கட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி படித்தா தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போ இருக்கிற காம்படிஷன்ல வந்து செலக்ட். எல்லாரும் நல்லா படிங்க, எல்லாமே சாரோட கையில். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். திருநெல்வேலி பத்மநாபன், வருங்கால அரசு அதிகாரிகளாக போயிருக்கும் நண்பர்களுக்கும் ஆயக்குடி இலவச பயிற்சி மையத்தின் ஆசிரியர்களுக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி பத்மநாபன், நான் குரூப் ஃபோர்ல 2018 169 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஓவரால் ரேங்க் வந்து 736, கம்யூனல்ல 290 ரேங்க். நான் 2016 வந்து குரூப் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள படிக்கலான்னு வந்தேன். அதுக்கு முதல் காரணம் வந்து சீனிவாசன், அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல படிக்கணும்னா நீங்க வந்து முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும், உங்க மேல நம்பிக்கை வைங்க, பிளஸ் விடாமுயற்சி பிளஸ் கடின உழைப்பு, வந்து மூணு தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில வந்து ஜெயிக்கிறதுக்கான மூன்று தாரக மந்திரம். இந்த மூணையும் நீங்க கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்வில் ஜெயிச்சு விடலாம். தமிழ்ல 100 கொஸ்டின் எப்போ போல முதல்ல பாடத்துக்கு இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வயசு தமிழ், தமிழ் 100 கொஸ்டின், அது தமிழ் நல்லபடியாக படிக்கணும். 100 கொஸ்டின் எல்லாமே படிக்கணுங்க, லைன் பை லைனாக படிக்கணும். அது போக ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டாவது, அது ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 20-25 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் வரலாம். அடுத்தது வந்து சயின்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின் வருங்க, 15-18 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து லைன் பை லைனாக படிக்கணுங்க. வாழ்வில் வெற்றியாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.